Praise the Lord. Alleluia. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தில் வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். இந்த நேரத்திலே வேத வசனத்திலிருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு விசேஷமான மூன்று பாதுகாவல்களை சொல்லி அதற்காக தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ண போகின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 31 சங்கீதத்திலே 19-21 மட்டுமான வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள். சங்கீதம் 31:19-21 மட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனங்களில் நமக்கு மிக அழகான மூன்று பாதுகாவல்களை குறித்து சொல்லியிருக்கிறதை நாம் கவனிப்போம். ஒன்று, உமது சமூகத்தின் மறைவு. தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நம்மை மறைத்து வைத்து காக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அகங்காரங்கள் நமக்கு எதிராய் வரும்பொழுது எரிச்சலினால், பெருமையினால், அகங்காரத்தினால் எதிர்கிரியைகள் செய்ய முற்படும் பொழுதெல்லாம் தேவன் மிகுந்த ஆச்சரியமாக நம்மை தமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து காக்கிறார். அல்லேலூயா. சமூகத்தின் மறைவு என்று சொல்லும் பொழுது அவர் இருக்கிறபடியினால், அவருடைய அவர் இருக்கிற இடத்தில் நாம் இருக்கிறபடியினால் நமக்கு ஒரு மறைவிடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆளோடு ஒரு சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்று கண்டால் அந்த பெரிய ஆளுக்கு பின்னாலும் மறைந்து கொள்ளுகிறது. அந்த ஆள் இருக்கிறது, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்ஸ், அவர் இருக்கிறதே இந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாவல். இந்த பிள்ளை அந்த பெரிய ஆளோடு அருகில் இருப்பது அந்த பிள்ளைக்கு பாதுகாவல். அதே மாதிரி நம்முடைய தேவனோடு நாம் அண்டி இருப்பது நமக்கு ஒரு பெரிய மறைவிடம். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் இருக்கிற இடத்துல பல காரியங்கள் பக்கத்திலே வராது. பிசாசு, தீமைகள், பொல்லாப்புகள் எல்லாம் அவர் இருக்கிற இடத்துல பக்கத்திலே நெருங்க முடியாது. அப்போ அது ஒரு மறைவிடம். அதுக்குள்ள நாம் இருக்கணும். நாம் அவருடைய சமூகத்தில் அவருடன் கூட நாம் இருப்பது நமக்கு ஒரு பெரிய மறைவு. பலருடைய எரிச்சல் வரலாம், ஆங்காரங்கள், பெருமைகள், அதெல்லாம் நம்மை வந்து மோத பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருப்பது நமக்கு ஒரு பெரிய மறைவிடம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் பலவிதமான வித்தியாசமான சூழ்நிலைகள் நமக்கு வரும் பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் இருப்பதனால் நமக்கு ஒரு பாதுகாவலை வைத்திருக்கிறார். ஆமென். யோனாவை குறித்து படிக்கிறோம். அவன் தேவ சமூகத்துக்கு விலகி, தேவ சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு போகும்படி கப்பல் ஏறினான். அந்த பயணமே பெரிய குழப்பமாக முடிந்தது. அவனுக்கும் அது ரொம்ப நெருக்கமாக முடிந்தது என்று பார்க்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் இருப்பது சமாதானம். தேவ சமூகத்துக்குள் இருப்பது எவ்வளோ பாதுகாவல். தேவ சமூகத்தை விட்டு விலகி சென்றால் வாழ்க்கை தத்தளிப்பு, நெருக்கங்கள், உபத்திரவங்கள். யோனாவுக்கு நெருக்கம், அவன் நிமித்தம் அந்த கப்பலுக்கே நெருக்கம். அதே மாதிரி தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிற ஆள் நிமித்தமாக அவருக்கும் பிரச்சனை, அவர் போகிற இடமெல்லாம் எல்லாருக்கும் பிரச்சனை. அதுதான் பரிதாபம். எனவே நாம் எப்பொழுதும் பிற மனிதர்கள் மத்தியில் வாழுகிறோம். பல காரியங்கள் எதிர்பாராதது, நினைக்காதெல்லாம் வந்து போய் கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாவலாக இருக்க வேண்டுமென்றால் அந்த கர்த்தருடைய சமூகம் என்கிற மறைவிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம்.
ஜபத்தினால் வேத வாசிப்பினால் தேவ ஆராதனைகளில் பங்கு பெறுவதனால் ஆண்டவர் பிரியமாக நடப்பதினால் நாம் தேவ சமூகத்தை எப்பொழுதும் நாடி தேடி அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது அதே வசனத்தில் சொல்லி இருக்கிறது 20வது வசனம், நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ சமூகம், ரெண்டாவது தேவனுடைய கூடாரம், கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ சமூகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர், அந்த நபர், அவர் இருப்பது நமக்கு பாதுகாவல், அவரோடு இருப்பது நமக்கு பாதுகாவல். ரெண்டாவது அவருடைய கூடாரம். கூடாரம் என்பது அவருடைய வீட்டை குறிக்கிறது, அவருடைய தங்குமிடத்தை குறிக்கிறது. அவருடைய கூடாரம், சபை என்பது தேவனுடைய வீடாக இருக்கிறது என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய வீடாக இருக்கிறது கர்த்தருடைய சபை. அப்போ கூடாரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் என்பதை பார்க்கிறோம். அப்போ அதுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நமக்கு விசேஷித்த பாதுகாவல் இருப்பதை நாம் அறிகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கூடாரம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த கூடாரத்திலே நாமும் வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 61:4 சொல்லுகிறது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ஆண்டவருடைய கூடாரத்துக்குள் சதா காலமும் தங்கி இருக்கும் பொழுது வாழ்க்கையெல்லாம் அந்த பாதுகாவல் நமக்கு இருக்கிறது. அவருடைய செட்டைகளின் மறைவு என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 இவைகளை நாம் பார்க்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி இருக்கிறார். இந்த உன்னதமானவருடைய மறைவுன்னு சொல்றது நான் முதல் சொன்ன பாயிண்ட். உன்னதமானவர், அவரே நமக்கு ஒரு மறைவிடமாய், அவருடைய சமூகம். அடுத்தது அவருடைய சிறகுகளால் பாதுகாவல் என்று அடுத்த வசனங்களில் நம்ம படிக்கிறோம். அவருடைய நிழல் நமக்கு ஒரு பாதுகாவல். அப்போ இந்த நிழல், சிறகு, செட்டைகள், கூடாரம், இதெல்லாம் அடுத்த ஒரு காரியம். அவரோடு இருக்கின்ற, அவர் தங்கி இருக்கின்ற இடத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாதுகாவல். அப்போ கூடாரம் தேவனுடைய சபை என்பதை நினைப்பூட்டுகிறது. நாம் கர்த்தருடைய சபைக்குள் வந்து சபை ஐக்கியத்தில் இருந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டவர்களாய், ஒரு ஸ்தல சபையிலும் அங்கத்துவம் வைக்கிறவர்களாய் வாழும் பொழுது அதிலே நமக்கு பெரிய பாதுகாவல் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த பாதுகாவலும் நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 4:6 சொல்லுகிறது, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அந்த கூடாரம் பகல்ல வெயில் கடுமையா அடிக்கும் பொழுது நமக்கு நிழல் தருகிற கூடாரமா இருக்கும். பெருங்காற்றோ மழையோ வரும் பொழுதும் அதற்கும் ஒரு அடைக்கலமும் மறைவிடமான ஒரு கூடாரமாக அந்த கூடாரம் இருக்கும். அல்லேலூயா. சோ இந்த கூடாரம் என்பதை நான் சபை என்று சொல்லுகிறேன். கர்த்தர் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய சபை. அந்த சபையிலே நாம் அங்கத்துவம் வைத்து சபையின் காரியங்களில் நாம் எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் நின்று கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவோம் என்று சொன்னால் அதிலே அநேக பாதுகாவல்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். அதனால தேவ சமூகத்தின் பாதுகாவல், அவருடைய கூடாரத்தின் பாதுகாவல் நமக்கு உண்டாகட்டும். 3வது 21வது வசனம், கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். அரணான நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகம், அவருடைய கூடாரம், அரணான நகரம். அப்ப இது ஒரு பட்டணம், நகரம். ஆனா பயங்கரமா கோட்டை கட்டப்பட்ட அரணான பாதுகாப்பான பட்டணம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதுகாப்பான ஒரு பட்டணமாக இருக்கிறது. ஆகவே இந்த பட்டணம் என்பது எப்பொழுதுமே நமக்கு நித்தியத்திலே நமக்கு தேவன் வாழும்படி கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற பரம எருசலேமை காட்டுகிறது. அந்த பரம எருசலேம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆனால் இப்பொழுதே நாம் அதனண்டை சேர்க்கப்பட்டு விட்டோம் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இயேசுவின் வருகைக்கு பிறகு கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் அந்த அரணான பட்டணமாகிய நித்திய வாசஸ்தலமாகிய பரம எருசலேமுக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஆனா இப்பமே அதனண்டை வந்து சேர்ந்து விட்டோம் என்று எபிரேயர் 12 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற்பெயரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. பரம எருசலேமை இனிதான் அடைய போகிறோம். ஆனா இப்பமே வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லியிருக்கு. என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறது? வந்து சேர்ந்தீர்கள். அப்போ பரம எருசலேமுக்கு நம்முடைய பெயர் எழுதப்பட்டு விட்டது. ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டு விட்டது. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பரம எருசலேமை நாம் சுதந்தரிப்போம் என்பது கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொல்லியிருக்க அந்த அதன் இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள். அப்போ அந்த பரம எருசலேமுடைய பாதுகாவல் இப்போ நான் விளங்கும்படி சொல்வேன் என்றால், தேவ சமூகம், அவருடைய சமூகம், அந்த தனிப்பட்ட தேவன் என்கிற அந்த நபரோடு உள்ள ஐக்கியம், அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல். ரெண்டாவது கூடாரம், அவருடைய கூடாரமாகிய சபை, ஒரு ஸ்தல சபையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த சபைக்குள் இருப்பது நமக்கு பாதுகாவல். மூன்றாவது அரணான பட்டணம் என்று சொல்லும் பொழுது சர்வ சங்கமாகிய சபை சொல்லியிருக்கலாம். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை, தி யூனிவர்சல் சர்ச், அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதிலே நாம் இணைந்திருக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களை நேசிக்கிறோம். ஆவியை பெற்ற எல்லா ஜனங்களை கனம் பண்ணுகிறோம். சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் பரிமாணங்களை அனுபவித்து வருகிறோம். இந்த ஒரு அனுபவமும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல், அரணான கோட்டை. அல்லேலூயா. ஏன்னா அங்கதான் போய் வாசம் பண்ண போகிறோம். தலைமுறைகளிலே ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் சிலர் வாழ்ந்து முடித்து அவர்கள் பரதீசில் காத்திருக்கிறார்கள். சிலர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் இன்னும் தலைமுறைகள் வாழ வாய்ப்பு இருக்கிறது. அது ஆண்டவருடைய சித்தம். ஆனா எல்லாம் சேர்ந்து ஒரு சபை, சர்வசங்கமாகிய சபை இருக்கிறது. அதிலே நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஒரு பெரிய பாதுகாவல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, சில வல்லரசு நாடுகள் உடைய பாஸ்போர்ட் கையில் இருந்துச்சுன்னா எந்த நாட்டில் இருந்தாலும் மற்றவர்களை பார்க்கலாம், அவனுக்கு ஒரு பாதுகாவல் தான். வல்லரசு நாட்டு பாஸ்போர்ட்டு இருந்துச்சுன்னா அவனை பற்றி மற்றவன் பயப்படுவான். ஏன்னா ஏதாச்சும் செய்தால் அவன் தட்டி கேட்பான் என்று சொல்லி. சில நாட்டில் தன் பிரஜை என்னன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. அப்படிப்பட்ட மக்களுக்கு பரிதாபம். எந்த நாட்டில் போனாலும் செகண்ட் கிரேடாக தான் நடத்துவாங்க. ஆனால் சில நாடுகள் அப்படி இல்லை. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், அவன் தன்னுடைய பிரஜை ஒரு ஆளானாலும் அது ஏன்னு கேட்பான். அப்படி அதை மாதிரி பரலோகம் அவ்வளோ எவ்வளோ மேன்மை உள்ளது. தன்னுடைய பிரஜை பரம எருசலேம் வாசிகள் அவர்கள் பூமியில் வாழும் பொழுது ரொம்ப பாதுகாவலாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வி ஆர் கேரிசன்ட் பை ஹிஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லி ஒன்று பேதுருவில் நம்ம படிக்கிறோம். அந்த அதாவது அவருடைய தூதர்களை கொண்டு விஐபி எஸ்காட் போடுற மாதிரி நமக்கு போட்டு கேரிசனிங், அதுதான் சுத்தி ஆட்களை நிறுத்தி பாதுகாக்கிறது. அதே மாதிரி தூதர்களை நிறுத்தி இந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள போகிற நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே அந்த பெரிய பட்டணத்தின் பாதுகாவல், கூடாரமாகிய சபை, தேவனுடைய வீட்டின் பாதுகாவல், நமக்கு தேவன் என்கிற
அந்த அழகான அந்த நபருடைய தனிப்பட்ட முறையில் உள்ள பாதுகாவல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஆமென். உலகமே குலுங்கி கொண்டிருக்கிறது, தேசங்கள் அதை கொந்தளிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொங்கி பொங்கும் பானையை காண்கிறேன் சொல்லி இறைமையா சொன்னார். அதுக்கு வாய் நம்முடைய தேசத்தை நோக்கி இருக்கிறதுன்னு சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கு பொங்குகிற பானைகளாய் பல தேசங்கள் ஆயத்தமா இருக்கு, எப்ப பொங்கி வழியலாம் என்று சொல்லி. அந்த நிலையிலும் இந்த பாதுகாவல்கள் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு தைரியம், நமக்கு விசுவாசம், உறுதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலும் அப்படிதான், தனிப்பட்ட முறையிலும் பல வந்து மோதி பார்க்கறது, குடும்பத்தை மோதி பார்க்கறது, சபையை மோதி பார்க்கறது, எல்லாம் மோதட்டும். அது இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். வலுசர்பத்தின் ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி, கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி இப்பொழுதே பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற கடைசி காலத்துல இருக்கிறோம். மோதல்கள் இருக்கும், ஆனால் அந்த மோதல்கள் நடுவிலே கர்த்தருடைய சமூகத்தின் பாதுகாவல். அல்லேலூயா. கர்த்தருடைய கூடாரத்தின் பாதுகாவல், அரணான கர்த்தருடைய பட்டணத்தின் பாதுகாவல். சோ இதை ஸ்தோத்தரித்து அறிக்கை பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் ஜோம் பண்ண போகிறோம். கர்த்தர் இந்த பாதுகாவல இந்த கடைசி நாட்களில் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் பலப்படுத்தணும், நம்முடைய குடும்பங்களில் பலப்படுத்தணும், சபைகளில் பலப்படுத்தணும். ஒட்டுமொத்தமாக இந்த தலைமுறை கிறிஸ்துவின் சீடர்கள் என்கிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவின் சீஷர்கள், அந்த கூட்டத்துக்குள்ளே கர்த்தர் இந்த பாதுகாவல்களை பலப்படுத்தணும். சோமனோமா எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹாலேலூயா. வசனங்களை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டும் பொழுது அதை கொஞ்சம் வாய் திறந்து சொல்லி, இப்போ காது நிறைய நம்ம கேட்டோம், இனி கொஞ்சம் வாய் நிறைய அதை சொல்லுவோம். சொல்லி அறிக்கை பண்ணி ஸ்தோத்தரிக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் உண்டாகும். ஹாலேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் காட். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. தேவனே, உமது சமூகத்தின் பாதுகாவலுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்றைக்கு உம்மை தேடி உம் பக்கத்தில் வந்தேனோ, என்றைக்கு உமது சமூகத்தில் வாழ ஆரம்பித்தேனோ, அன்று முதல் இன்று வரை என் தேவனே, உமது சமூகத்தின் பாதுகாவலினால் என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமது சமூகத்தின் பாதுகாவல எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து நான் சொல்ற வார்த்தைகளை நீங்களும் நல்ல சத்தமா அறிக்கை பண்ணி, அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த பாதுகாவல்களை இன்னும் பலப்படுத்துவார். ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் உம்மோடு இருக்கிறேனப்பா, நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. உமது சமூகம் எனக்கு ஒரு பெரிய தைரியமாய், பலனாய், பாதுகாவலாய் இருக்கிறதப்பா. உங்க சமூகத்தில் வாழுகிற என்னை ஒருவனும் தன்னிஷ்டத்துக்கு தொட முடியாது, பிசாசு தன்னிஷ்டத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவ சமூக வாழ்க்கை எனக்கு தந்தீரே, ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஜெபிக்க, எப்பொழுதும் துதிக்க, எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க, எப்பொழுதும் வசனம் தியானிக்க, எப்பொழுதும் கர்த்தரோடு இடைபட, கர்த்தரோடு பேச. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல, நோவா தேவனோடு சஞ்சரித்தது போல, நாங்களும் இந்த கடைசி காலத்திலே கர்த்தரோடு சஞ்சரிக்கும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தில் நாங்கள் வாழ கிருபை இன்னும் அதிகமாய் தர வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில பிரயோஜனம் உண்டாகும். ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும் வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்தரிக்க, ஸ்தோத்தரிக்க இந்த கிருபை பெருகும், இந்த பாதுகாவல் பெருகும். ஹாலேலூயா. உன்னதமானுடைய மறைவுக்குள் என்னை வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். உமது சமூகத்தின் மறைவுக்குள் என்னை வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னை அந்த ஆமேன், தி சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் தி மோஸ்ட் ஹை, அதற்குள் நீர் வைத்திருக்கிறீரே. உன்னதமான தேவனுடைய அந்த மறைவிடத்திற்குள் வைத்திருக்கிறீரே. நன்றி, 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 நன்றி. ஹாலேலூயா. எந்த இடத்தில் போனாலும் என் சரீரம், என் ஆவி, என் ஆத்துமா எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய பாதுகாவல் உண்டு. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். மறைத்து வைத்திருக்கிறீர், மறைத்து வைத்திரு. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹாலேலூயா. எப்பொழுது அந்த சமூகத்துக்குள் நிற்கும் பாக்கியத்தை தாரும். எப்பொழுது அந்த சமூகத்தின் அமையன் அந்த தேவ
பிரசன்னத்துக்குள் நிற்கிற கிருபையை தாரும். அல்லேலூயா. காபிரியேல் மரியாளிடத்தில் வரும்பொழுது சொன்னார், நான் தேவ சமூகத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் என்று எவ்வளவு அழகாக அவனை தன்னை சொன்னான் ஆண்டவரே. அதே போன்ற சாட்சி எங்களுக்கும் தாருமையா, எங்களுக்கும் தாருமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் நிற்கிற எலியா என்பவன் என்று சொன்ன சாட்சிகளை எங்களுக்கும் தாருமையா, எங்களுக்கும் தாருமையா. தேவ சமூகத்திலே நிற்கக்கூடிய அந்த கிருபைகளை பழக்க வழக்கத்தை எங்களுக்கு தாருமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல மனிதர்களோடு பழகணும்னு விரும்புகிறோம், பல மனிதர்களோடு கூட இருப்பதை விரும்புகிறோம், அவங்க கூட இருந்து பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை அதிகமாய் நேசிக்க, உம் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதை அதிகம் அதிகமாய் வாஞ்சிக்க எங்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபை இப்பொழுது தாரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, மகாபெரியவர். ஆனால் உங்கள் பக்கத்தில் வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்திருக்கீங்க, அந்த வாசலை எங்களுக்கு திறந்து தந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டி சேருங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட். உங்கள் ஆசனத்துக்கு பக்கத்திலே, கிருபாசனத்திற்கு பக்கத்தில் கிட்டி சேர சொல்லி இருக்கிறீங்க. ஆமென். ஒரு நாள் எங்களை உமது சிங்கா சனத்திலே உம்மோடு கூட உட்கார வைப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் இப்பொழுதே அந்த இடத்தை நாடும்படி தேடும்படி எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானதையே தேடுங்கள், நாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஓ, எங்களுடைய ஸ்தானம் எவ்வளவு மேன்மை உள்ளது. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வாழுகிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வாழுகிறவர்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கூட சோத்திரம் பண்ணுங்க. அநேகருக்குள் அந்த பலன் உண்டாகணும், பலன் உண்டாகணும். இதைத்தான் ஆசைப்படணும், இதைத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, நான் உங்களுடையவன், உங்களுடையவள், நான் உம்மோடு இருக்கிறவள், உம்மோடு இருக்கிறவன். அல்லேலூயா. எந்த பயமும் எனக்கு இல்லை, எதுவும் என்னை தன் மனம் போல வந்து எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் அனுமதிக்காம என்னை ஒன்றுமே தொட முடியாது, கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே என்னை சந்திக்க முடியாது. அல்லேலூயா, க்ளோரி, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லவர் அல்லவோ, மகிமையானவர் அல்லவோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம் சமூகம் எப்பொழுதும் என்னை நிரப்பட்டும், உம் சமூகத்தில் எப்பொழுதும் மகிழும் பாக்கியத்தை தாரும், உம் சமூகத்தை எப்போதும் வாஞ்சிக்கும் கிருபையை தாரும், உம் சமூகத்தை நெருங்க நெருங்க. ஆமென். சூரியனை கண்ட பனி போல எல்லா பிரச்சனைகள் அப்படியே உருகி மாறட்டும், எல்லா சத்துருக்கள் உருகி ஓடி போகட்டும், உடைந்து ஓடி போகட்டும். ஹல்லேலூயா, க்ளோரி, 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 பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள் தந்தீர். அந்த ஆவியானவரோடு வாழ்வது தேவ சமூக வாழ்க்கை அல்லவா? அந்த தேவ சமூக வாழ்க்கை அதிகமாய் பழகிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமே. ஆவியானவரோடு எப்பொழுதும் பேச, எங்கள் சிந்தனை மண்டலத்தையே ஆவியானவருக்கு எப்பொழுதும் திறந்து வைத்து வாழ எங்களுக்கு கிருபை அருள வேண்டுமே, கிருபை அருள வேண்டுமே. ஹல்லேலூயா. எங்கள் சிந்தை எப்பொழுதும் ஆவியானவரோடு இணைத்து சிந்திக்கப்படுகிற சிந்தனையாய், ஆவியானவர் இப்பொழுது மாற்றுவீராக. நீர் எங்கள் சிந்தனையை கண்ட்ரோல் எடுப்பீராக. இதோ எங்கள் சிந்தனை மண்டலத்தை உமக்கு அர்ப்பணித்து தருகிறோம். ஆவியானவரே, எங்கள் சிந்தனை உமக்கு அர்ப்பணித்து தருகிறோம். எங்கள் உணர்ச்சி மண்டலத்தை உம்முடைய கரத்தின் கீழ் அர்ப்பணித்து தருகிறோம். நீர் கண்ட்ரோல் எடுத்துக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத ஒரு உணர்ச்சி எழும்ப வேண்டாமப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் சித்தம் என்கிற அந்த தீர்மான மண்டலத்தை உமக்கு ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து தருகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அந்த தீர்மானங்கள் எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆவியானவரே, நீங்க கண்ட்ரோல் பண்ணி எந்த தீர்மானம் எடுக்கணும் சொல்லி எங்களை நடத்துங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், தேவ பிரசன்ன வாழ்க்கை எங்களுக்கு தருகிறி, தேவ சமூக வாழ்க்கை எங்களுக்கு தருகிறி. அந்த வாழ்க்கை பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாக்கிறது. எல்லா இருளின் ராஜ்யத்தின் கிரியைகளாகிய மந்திரவாத பில்லிச்சூனியம் போன்ற எல்லாவித சதி துரோகம் சகல கிரியைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமீன். எல்லா மனித சூழ்ச்சிகளுக்கு, தந்திரங்களுக்கு, எல்லா மாய்மாலங்களுக்கு, ஆமீன், ஏமாற்றுதல்களுக்கு விலக்கி எங்களை காக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
சிலர் நன்றாய் ஜெபிக்கிறீர்கள், பலருக்கு இந்த வார்த்தை இன்னும் உள்ளத்துல பிடிபடவில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் அதை வாஞ்சியுங்கள். ஆண்டவரே, இதை பற்றி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் உள்ளத்துல வரல, என் பரிதாபத்தை நோக்கி பார்த்து என்னை மன்னித்து இந்த தேவ சமூகத்தை எனக்கு சந்தோஷமாக்கி தாரும் என்று சொல்லி அறிக்கை பண்ணி விட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, உம்மை நேசிக்க, உம்மை விரும்ப, உம்முடன் பேசுவதை விரும்ப, உம்முடன் வாழ்வதை விரும்ப, உம்மோடு இருப்பதை விரும்ப, எல்லாருக்கும் ஒரு கிருபை இன்றைக்கு கட்டளையிடுவீராக ராஜா, கட்டளையிடுவீராக ராஜா, கட்டளையிடுவீராக. ஓலாதுரா ஹஷிரா பௌதலா ஹமாரியாக்கா சனாதுரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் வேண்டுமே, சமூகம் வேண்டுமே, சமூகம் வேண்டுமே. உணர்ந்து ஜெபிங்க, உணர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசின உடனே மட்டும் உணர்ச்சி வசப்படாதீங்க, ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க, பெற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் ஆகணுமே, உமக்காய் வாழணுமே, உம் சித்தம் அறியணுமே. எஜமானுடைய கைகளை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருப்புமா போல உம் பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் தேவ சமூகத்தை தெரிந்து கொண்டாள், கர்த்தருடைய பாதத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டாள். சொந்த சகோதரி விரோதமாய் பேசின பொழுதும் கர்த்தர் அவளுக்கு பாதுகாவலாய் பேசினார். ஜீசஸ் டிஃபண்டட் மேரி, மேரியை பாதுகாத்தார். என்ன அழகு, என்ன அழகு. அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒருவர் மேல் விரோத நாவு எழும்புவதற்கு கூட அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் நமக்காய் பேசுகிறவர், அவர் நமக்காய் பேசுகிறவர். ஓலா கபா ரதுரா சந்தோனா உலபர பௌதரா சபரா துர ஹலபௌரி அந்த ஹரபோஷிகதலா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பாக்கியவான்கள். ஆமென். பிறருடைய சண்டைகளுக்கு விலக்கி காக்கிறா. ஆமென். மார்த்தாளுடைய நாவுக்கு மரியாளை விலக்கி காத்தவ. இன்றைக்கு உன்னை பாதுகாக்க வல்லவ. கர்த்தருடைய சமூகத்தை நாடு, கர்த்தருடைய சமூகத்தை தேடு. கர்த்தருடைய சமூகத்தின் மகிமையை, கர்த்தருடைய சமூகத்தின் பாதுகாவலை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா எதிராம் ஆயுதங்களுக்கு விலக்கி காப்பா. ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மறைவிடத்திற்குள் எதுவும் வர முடியாது. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி வியாதியை கொண்டு வந்து போடுகிற சத்துரு, அடிக்கடி பலவீனத்தை உண்டாக்குற, பலவீனப்படுத்துகிற ஆவி, அடிக்கடி நம்மிடத்தில் இருக்கதை பிடுங்கி நம்மை சூறையாடுகிற பொல்லாத ஆவிகள், எல்லா கிரியைகளுக்கும் விலக்கி தப்பு வைப்பா. கர்த்தருடைய சமூகம் நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பனோடு இருக்க மட்டும் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. அவன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு விலகி போக ஆரம்பிச்சான், குறைவுபட தொடங்கினான், ஒன்றும் இல்லாமல் போனான். பண்டி திண்டு திண்ணுற தவிட்டுக்கு மேல ஆசை கொள்ளுற அளவுக்கு பரிதாபமானான். ஹல்லேலூயா. தேவ மனிதனே, தேவ பிள்ளையே, வாலிபனே, கர்த்தருடைய சமூகத்துக்குள் வந்து கொண்டே இரு. அவன் சமூகத்தை விட்டு ஒரு பொழுதும் விலகி போகாதே, விலகி போகாதே. நண்பர்கள் இழுத்தாலும் போகாதே, உலக பொருளுக்காக போகாதே, உலக சிநேகத்துக்காக போகாதே. உலர கபஷன் துரா துனக துலா உலபர பலப கசர பௌதர சம்பர துனகலபர் யந்துனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது கூடாரத்தின் மறைவில் எங்களை வைத்துக் கொள்ளுங்கப்பா, கூடாரத்துக்குள் வைத்து ஒழித்து வைத்து காப்பாற்றுங்கப்பா. ஓ பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருடைய கூடாரம், கர்த்தருடைய கூடாரம், கர்த்தருடைய சபை என்கிற கூடாரம், தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரம். சதா காலமும் நான் அந்த கூடாரத்துக்குள் வாசமா இருப்பேன். கர்த்தருடைய சபையை விட்டு விலகவே மாட்டேன். சபைக்குள்ளே சரீரம் மட்டும் வருகிறது, மனசோ வெளியே கடந்து சுற்றுகிறது. அந்த நிலையும் நான் மாற்றி விடுவேன். மனசார கர்த்தருடைய கூடாரத்துக்குள் தங்கி இருப்பேன், மனசார கர்த்தருடைய கூடாரத்துக்குள் தங்கி இருப்பேன். சபையின் ஜப வேளைகள், சபையின் ஆராதனை வேளைகள், ஆமென், மனசார நான் அதிலே இணைந்திருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சின்ன பிள்ளைய போல வாய் திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது அங்கே ஒரு விடுதலை வரும், ஒரு ஜெயம் வரும். எந்த பகுதி தோல்வியோ அதை கர்த்தர் அதிலே கிரியை செய்து மாற்றுவார். ஓரா ரிபா ரபா ரபு லகரா சந்துனா. சபை ஐக்கியம், சபை ஐக்கியம், ஊழியக்காரரோடு ஐக்கியம், விசுவாச மக்களோடு ஐக்கியம், சபையின் தலையாகிய இயேசுவோடு ஐக்கியம். ஹல்லேலூயா. எல்லா ஐக்கியம் பரிசுத்த ஆவியினால் சாதிக்கும்.
ஐக்கியம், பரிசுத்த ஆவிக்குள் பிதாவோடு குமாரனோடு ஐக்கியம், ஊழியக்காரரோடு விசுவாசிகளோடு ஐக்கியம், அது நல்ல ஐக்கியமாக பலப்படும். ஆமென், 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 என் இதயம் தரக்கட்டும், என் இதயம் விசாலம் அடையட்டும், என் இதயம் எல்லாரையும் நேசிக்கிற உள்ளமாய் மாறட்டும். கர்த்தருடைய சபையாகிய புகலிடத்துக்குள் நான் எப்பொழுதும் இருக்கட்டும். ஆமென். வழியருகே நின்று அத்திமரம் கனி கொடுக்கவில்லை என்று உடனே சபித்தார். பட்டு போயிற்று, ஒரு ராத்திரிக்குள் பட்டு போயிற்று. ஆனால் தோட்டத்துக்குள், திராட்சை தோட்டத்துக்குள் நின்று அத்திமரம் ஒரு வருஷமா கனி கொடுக்காவிட்டாலும் தோட்டக்காரனுடைய பரிந்து பேசுதலினால் மறுபடியும் அது கிருபையை பெற்றுக்கொண்டது, வாழ்நாளை நீடித்து பெற்றுக்கொண்டது. அதுதான் சபைக்குள்ள இருக்கிற பாதுகாவல், சபைக்குள்ள இருக்கிற பாதுகாவல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பாதுகாவல் தெரியாம வெளியே சுத்தி கொண்டிருக்கிற மக்களை நினைக்கிறோம் அப்பா, அவளெல்லாம் சபைக்குள்ளே கொண்டு வாரும் ஐயா. சபையின் பிள்ளைகளா இருந்தோம், ஆண்டவரே சபைக்கு சும்மா கடமையா வந்துவிட்டு உள்ளம் வெளியே தான் சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இருக்கிற மக்களை நினைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களை தொடுவீராக தகப்பனே, சபையின் மேன்மை அறிவார்களாக, சபையின் பாதுகாவலுக்குள் வந்து நிலைத்திருப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அரணான பட்டணம் எங்களுக்கு சொந்தம், பரம எருசலேம் எங்களுக்கு சொந்தம். நாங்கள் பரம எருசலேமில் பெயர் எழுதப்பட்டவர்கள். கர்த்தருடைய நகரத்தின், பட்டணத்தின் பெயர் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் எங்கள் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுதே நாங்கள் பரம எருசலேமின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம், வந்து சேர்ந்திருக்கிறோம். பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இந்த ஒட்டுமொத்தமான கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியத்திலே நாங்கள் பலன் கொண்டு நிற்க உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக ராஜா. சகல பரிசுத்தவான்களை நேசிக்கும்படியாக, ஓ ஹல்லேலூயா. அவளிடத்திலே குறைகள் காணப்படும் பொழுது நாங்களும் அப்படி வாழலாம் என்று நினைத்து காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்படி, அதேவேளை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வாழும்படி, அந்த விசேஷித்த விரிந்த பரந்த மனதை தர வேண்டுமே அப்பா. பரிசுத்தவான்களுடைய பக்குவப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமே. கிறிஸ்துவின் ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரோடும் ஐக்கியமா இருக்க, யாவரோடும் சமாதானமா இருக்க விசேஷித்த ஆவியை தர வேண்டுமே தகப்பனே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் இப்பொழுது அந்நிய பாஷைகளை பேசி நாம் ஜெபித்து கேட்ட இந்த மூன்று பாதுகாவல்களும் நம்மில் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்படும்படி, பலப்படுத்தப்படும்படி. சரீரத்துக்கு பாதுகாவல், அவள் ஆத்மாவுக்கு பாதுகாவல், ஆவிக்கு பாதுகாவல். வல்லமை மிகுந்தவர், உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் உயர்ந்தவராய் இருந்த உன்னத ஸ்தானத்தில் இருந்தோம் பூமியில் வாழுகிற தம்முடைய பிரஜைகளை முற்றிலும் முற்றிலும் பாதுகாக்க வல்லவர். ஆமென். தலைமுடியை வரைக்கும் எண்ணி வைத்து பாதுகாக்கிற தேவ, ஓ உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து பாதுகாக்கிற கர்த்த, எங்கள் மதில்களை எப்பொழுதும் நம்முடைய பார்வையில் முகத்துக்கு முன்பாக வைத்து பாதுகாக்கிற கர்த்த, ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். அந்த பாதுகாவலுக்குள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள கிருபை செய்யப்பா. உயர்ந்த உன்னத பாதுகாவலுக்குள் இருந்து விட்டு எங்கள் மனம் போல வாழாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த பாதுகாவலை அறியாதவர்களாய், அதோட மேன்மையை உணராதவர்களாய் காணப்படாதபடி உணர்வை தாங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்புள்ள பரலோக பிதாவே, உன்னதமான தேவனே, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சூரியனும் கேடகமாக இருக்கிறீரப்பா.
பூமியின் கேடகங்கள் கர்த்தருடையவைகள் என்றெழுதப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியில் வாழும் பொழுது எங்கள் சரீரத்துக்கு பாதுகாவல், ஆவிக்கு பாதுகாவல், ஆத்மாவுக்கு பாதுகாவல், கர்த்தர் தந்த குடும்பத்துக்கு, வீட்டுக்கு, உலக பொருள்களுக்கு, சொத்து சுகங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் பாதுகாவல், வேலை, தொழில், தேவ ஊழியம் என்று எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் பாதுகாவல், எல்லாவற்றுக்கும் பாதுகாவல், நீங்கள் எங்களை அழைத்த அந்த மேன்மையின் பாதையில் நாங்கள் தொடர்ந்து நடப்பதற்கும் பாதுகாவல், நிலைத்திருப்பதற்கு பாதுகாவல், அந்த உன்னத சியோனை ஆண்டவரே நாங்கள் மகிமையோடு சுதந்தரிப்பதற்கு முழு பாதுகாவல், வலுவாதபடி எங்களை காக்க வல்லவர், கரைதரை ஒன்றுமில்லாமல் ஆவியாத்மா சரீரத்தை பிதாவுக்கு முன்பதாய் கொண்டு நிறுத்த நீர் வல்லவர், இவ்வளவு பெரிய பாதுகாவல் வாழ்க்கை முழுசுக்கும் தந்து, ஆமீன், உங்க சமூகத்தின் பாதுகாவலை, உங்க கூடாரத்தின் பாதுகாவலை, உங்க அரணான பட்டணத்தின் பாதுகாவலை இன்றைக்கு தியானித்து ஸ்தோத்தரிக்கவும் விண்ணப்பிக்கவும் தந்த கிருபைக்காய் நன்றி. எல்லாரையும் அந்த பாதுகாவல் இன்னும் சூழ்ந்து கொள்ளட்டும், பலப்படுத்தப்படட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உலக நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும், அதன் ஊடாய் அகப்பட்டிருக்கிற தேவ மக்களுக்கு நாங்கள் சொன்னது போன்ற தியானித்து போன்ற பாதுகாவல்கள் பூரணமாய் வெளிப்படட்டும், அப்படிப்பட்ட நல்ல சாட்சிகள் வரட்டும். அப்பாவி மக்களும் ஆண்டவரே நீ நினைத்தருளும், நினைத்தருளும், கிருபை கூர்ந்தருளும், தீவிரவாதங்களை முற்றிலும் மாற்றி போடும், சமாதானம் உண்டாக உதவி செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவரே குடும்பங்களுக்குள், வாழ்க்கைகளுக்குள் விரோத செயல்கள், எதிர் போராட்டங்கள், கொந்தளிப்புகள், பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி தேவன் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே, உமது வல்லமையான கரம் ஒவ்வொருவருடைய வாழ்வில் வெளிப்படும்படி தேவ சமூகத்திலே கெஞ்சுகிறோம். இன்றைக்கு வந்தவர்களை ஆசீர்வதியும், இந்த வார்த்தையின் ஆமேன் வல்லமை அவர்களுடைய வாழ்வில் நிறைவேறத்தக்கதாக இன்று விசேஷமாய் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. காலமெல்லாம் ஆமேன் சதா காலமும் உமது கூடாரத்தில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னது போல தகப்பனே, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அப்பா அந்த நல்ல அனுபவத்தில் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்களோ தங்கள் சொந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு இரக்கம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்த பிரதர் செல்லத்துறை, அவர் மிஞ்சம்பாறவளை சேர்ந்த செல்லத்துறை, அவருடைய வாழ்க்கையை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவள் விட்டு சென்றிருக்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். மதியம் நடைபெற இருக்கிற அடக்க ஆராதனையும் தேவன் பொறுப்படுக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, துயரத்தில் வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் சமாதானம் அருள நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.